ஆன்மீக அன்பர்களுக்கு எம்கே தமிழ் சேனல் சார்பா வணக்கம் நண்பர்களே. தன் துணையை கொன்றவர்களை பழிவாங்க இச்சாதாரி நாகமே நேரில் வந்த கதையை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாங்கள் உங்களுக்கு சொல்ல போகிறோம். நண்பர்களே, இந்த உண்மை சம்பவம் நம் இந்தியாவில் நடந்துள்ளது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கீழே கம்பாஸில் ஓம் நமச்சிவாயா அப்படின்னு கம் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கும் ஒரு சிறு கிராமமான சாந்த்பூரின் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக ஒரு கிணறு இருந்தது. இந்த கிணற்றில் இச்சாதாரி பாம்பு ஜோடி ஒன்று வசித்து வந்தது. ஒரு நாள் இரவில் பெண் இச்சாதாரி நாகம் தன் உருவத்தை மாற்றிக்கொண்டு சாந்த்பூருக்குள் சென்று விட்டது. ஆண் நாகம் மட்டும் தனியாக கிணற்றுக்குள் உறங்கிக் கொண்டிருந்தது. அந்த சமயம் மிகவும் இருட்டாக இருந்தது. ராஜு மங்கள் என்ற இரு விவசாயிகள் அந்த நேரம் தங்களது விவசாய பணிகளை முடித்துவிட்டு கை கால்களை கழுவ இந்த கிணற்றுக்கு அருகே வந்தார்கள். மிகவும் இருட்டாக இருந்ததால் ராஜுவின் ஒரு கால் மட்டும் இச்சாதாரி நாகத்தின் தலை மீது பட்டுவிட்டது. உடனே இச்சாதாரி நாகம் ராஜுவை கொத்த வர பின்பக்கமாக பார்த்து கொண்டிருந்த மங்கள் அந்த பாம்பை தன் மண்வெட்டியால் அடித்தே கொன்றுவிட்டான். அதன்பின் நன்றாக பார்த்தபோதுதான் தாங்கள் கொன்றது சாதாரண நாகம் கிடையாது, ஒரு திவ்ய நாகம் என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். அதன்பின் நாகத்தை கிணற்றுக்குள் போட்டுவிட்டு அங்கிருந்து தப்பித்து சென்று விட்டார்கள். ஊருக்குள்ளிருந்து திரும்பி வந்த பெண்ணாகும் தன் துணையான ஆண் இச்சாதாரி நாகம் கிணற்றுக்குள் இறந்து கிடப்பதை பார்த்து அழ ஆரம்பித்தது. அதன் கண்களை பார்த்து தன் துணையை கொன்றவர்களை சரியாக அடையாளம் கண்டு கொண்டது. இப்போது அதன் மனதில் தன் கணவனை கொன்றவர்களை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணம் மிகுந்திருந்தது. என் துணையை கொன்றவர்களை இதே இடத்தில் வைத்து கண்டிப்பாக நான் பழி தீர்ப்பேன் என்று சூளுரைத்தது. இதற்காக சரியான சந்தர்ப்பத்தை எதிர்நோக்கி காத்திருந்தது. ஆனால் ராஜுவும் மங்களும் இந்த சம்பவத்திற்கு பிறகு அந்த கிணற்று பக்கம் வருவதை தவிர்த்து விட்டார்கள். மறுபுறம் பெண் இச்சாதாரி நாகம் தன் துணையை கொன்றவர்களை எப்படியாவது பழிவாங்கியே தீர வேண்டுமென்று துடித்து கொண்டிருந்தது. ஒரு நாள் அது ஒரு அழகிய பெண்ணின் வடிவத்திற்கு உருமாறி சாந்த்பூர் கிராமத்திற்கு வந்தது. கிராமம் முழுதும் அவர்களை தேடியது. ஆனால் அந்த விவசாயிகளை நாகத்தால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அன்றிரவு ராஜுவும் மங்களும் வழக்கம்போல் விவசாய வேலைகளை முடித்த பின் வீட்டிற்கு வந்து கொண்டிருந்தார்கள். அப்போது அவர்கள் பெண் வடிவத்திலிருந்த இச்சாதாரி நாகத்தை பார்த்து விட்டார்கள். அது ஒரு நாகம் என்பதை அறியாத விவசாயிகள் அந்த பெண்ணின் அழகில் மயங்கி இருவரும் அவளிடம் பேச ஆரம்பித்தார்கள். பெண்ணே, இந்த இரவு நேரத்தில் இங்கு என்ன செய்கிறாய் என்று பேசியபடியே அவளது அழகை ரசித்தனர். இதை கவனித்த இளம்பெண், நான் உங்களுக்கு சொர்க்கத்திற்கு செல்லும் பாதையை காட்டுகிறேன் என்று சொல்லியபடியே இருவரையும் அந்த கிணற்றுக்கு அருகே அழைத்துச் சென்றாள். அந்த பெண்ணின் அழகில் மயங்கிய விவசாயிகள் கண்களை மூடிக்கொண்டு அவள் பின்னாலே சென்று விட்டார்கள். சரியாக கிணறு இருக்கும் இடத்தை அடைந்ததும் அந்த பெண் தன் சுய வடிவிற்கு வந்தாள். ஒரு பெரிய பாம்பின் வடிவத்தை எடுத்து இருவரையும் ஆக்ரோஷமாக கொன்றுவிட்டாள். பாம்பு கடித்ததில் அந்த சம்பவ இடத்திலேயே இருவரும் துடிதுடித்து இறந்து போனார்கள். இந்த வழியில் அந்த நாகம் தன் பழியை தீர்த்து கொண்டது. நண்பர்களே, எந்த காரணம் கொண்டும் இது போன்ற பாம்புகளை கொன்று விடாதீர்கள். ஏனென்றால் ஏழு ஏழு ஜென்மங்கள் ஆனாலும் கூட இது போன்ற பாம்புகள் கண்டிப்பாக உங்களை பழி வாங்க வரும். நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ தொடர்பான உங்களோட கருத்துக்களை தயவு செஞ்சு மறக்காமல் கீழே கமெண்ட் எழுதுங்க. நன்றி.